அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். யூஸ்வலாக செய்கிற பூரியை தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இந்த பூரி எப்படி செய்கிறது, இதோட தொட்டுக்க மசால் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் எப்போவும் சாப்பிட்ற யூஸ்வல் மசாலா தான் இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைகிறதுக்கு நான் 2 கப் அளவு இந்த மாதிரி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை வேண்டாம்னா நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி 1 கப் மைதா 1 கப் கோதுமை எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, இதோட கொஞ்சோண்டு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்தி நம்ம மாவை ரொம்ப சாஃப்டாக இல்லை, சப்பாத்திக்கு மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஷிஃப்ட் டவாக கொஞ்சம் செமி ஷிஃப்டாக கலக்கணும். மீன் சாஃப்டாக இருக்கணும், ஆனால் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கலக்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ இது ரொம்ப சாஃப்டும் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சு இது ஒரு சைடில் வச்சிடலாம். மாவு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அது வரைக்கும் நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 டொமேட்டோ, 1 உருளைக்கிழங்கு, 1 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இஞ்சி துருன்னது, கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சது இல்லை. இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். இந்த எல்லாம் 1 நிமிஷம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கறதுக்காக பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா இந்த மாதிரி கிராக் ஆகி வரும்போது இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம். நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் பார்த்து உங்கள் காரத்தை அந்த போல் சேர்த்திக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் அந்தளவுக்கு காரம் இல்லை. இதோடு கொஞ்சோண்டு துருவின இஞ்சியை சேர்த்தி 1 நிமிஷம் இந்த வெங்காயம் எல்லாம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வரும்போதே இதில் நமக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்திடலாம். நான் இப்போவே மசாலாவுக்கு தேவையான அளவு உள்ள உப்பை சேர்த்திக்கிட்டேன். இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கிறேன். மிளகாய்த்தூளும் சேர்த்திட்டு இப்போ எல்லாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியை சேர்த்திட்டு நல்லா மசி எல்லாம் வதக்க வேண்டாம், சும்மா 1 தடவை 2 3 தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க போதும். ஏன்னா தக்காளி நல்லா மசிஞ்செல்லாம் வர வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதோட பொட்டுக்கல்லையே கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது இருக்குல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல். இன்னியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், அதனால இன்னும் 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்தி மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். அதாவது உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வேந்து வர அளவுக்கு 3 விசில் வர அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போது 1 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி தோலையெல்லாம் நல்லா சீவிடுங்க. சீவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி வச்சுட்டு இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக லைட்டாக சேர்த்தி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திக்க வேண்டாம், ரொம்ப லிக்விடாக நமக்கு வேண்டாம், கொஞ்சம் பேஸ்ட்டாக வேணும். அது நல்லா அரைப்படுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி 1 பேஸ்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போது மசாலெல்லாம் நல்லா விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்மாஷர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும், ஒன்றுக்கு ஒன்று கோட்டாகி. உருளைக்கிழங்கு மசால் பார்க்க இப்போ கொஞ்சம் தனியாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஆறினோன்னு இன்னும் நல்லா கெட்டியாயிடும். இதோட லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரிக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தட்டை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இந்த மாவு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி எப்போவுமே நம்ம பூரி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்படி நம்ம தேய்க்கும்போது அதோடய ப்ரெஷரில் அந்த ஹோல்ஸ்லாம் இந்த பூரியில் ஒரு டிசைன்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்ணி பூரிக்கு இந்த மாதிரி தேய்ச்சிருக்கோம். இப்போ இந்த பாத்திரம் எடுத்து அப்செட் டவுன் பண்ணி பாருங்கள், திருப்பி பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஓட்டையிலேருந்தெல்லாம் மாவு தள்ளி வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த மாவு தள்ளி வந்திருக்கு இல்லையா, இது மேலே இந்த பீட்ரூட் ஜூஸை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுற போது என்ன ஆகும்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இந்த வெளியில் வந்த மாவெல்லாம் நம்ம இது பண்ணிருக்கூடாது, பிச்சிடக்கூடாது. அதனால் லைட்டாக ஒட்டி ஒட்டி தான் எடுக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்ட்டு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பூரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தட்டு இல்லை அப்படின்ட்டா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி, எல்லா வீட்லேயும் இருக்கும். இதில் அதே மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாவை வச்சு கொஞ்சோண்டு எப்போவுமே பூரி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விடலாம். நீங்கள் கையிலே ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் சரி, இல்லை சப்பாத்தி தேய்க்கிற பின்னை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலும் சரி, இந்த மாதிரி இதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இதையும் தேய்ச்சி விடுறம்போது இதோட தேய்ச்சி விடுற ப்ரெஷரில் இதுலேயும் கீழே அந்த மாதிரி டாட்ஸ் டாட்ஸாக ஃபார்ம் ஆகும். பீட்ரூட் ஜூஸ் சேர்க்கறதுனால இந்த பூரி ஸ்வீட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஸ்வீட்டாக எல்லாம் இருக்காது. டேஸ்ட் வைஸ் எந்த வித்தியாசமும் இருக்காது. பட் யூஸ்வலாக சரி அதே பூரியை பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் அட்ராக்டிவாக செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் இந்த பீட்ரூட் ஜூஸ் இப்படி அப்ளை பண்ணுறோம். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் திருப்பி போட்டு அந்த பீட்ரூட் ஜூஸை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இதுவும் அதே மாதிரி பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கும். இப்போ இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீட்ரூட் எல்லா பூரியும் ரெடி பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சு சூடுபடுத்திடலாம். சூடுபடுத்திட்டு இது எண்ணெயில் போட்டோடனே இது நல்லா பொஃப்னு பொங்கி வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பூரிக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ பாருங்கள் மாவு போட்டோடனே நல்லா பொங்கி வருது. இந்த மாதிரி நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தனால மாவு பொங்காதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் எல்லாம் வேண்டவே வேண்டாம். எப்போவும் சிற மாதிரி பூரி நல்லா புஃப்னு பொங்கி வரும் பாருங்கள். இந்த மாதிரி பூரி நல்லா பொங்கி வந்தோடனே ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூரியை நான் பிச்சு உங்களுக்கு உள்ளே எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த பூரி நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. அதே மாதிரி பூரி ரெண்டு சைடும் நல்லா பொங்கி வந்தனால பாருங்கள், பிச்சு பார்த்தாலும் உள்ளே உங்களுக்கு ஒன்று கொண்டு மாவு ஒட்டாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக ஆஸ் யூஷுவல் எப்பவும் பூரி மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.